வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரி வத்தில் வச்சு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பருப்பு குழம்பும் சொல்லுவாங்க, ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து கத்திரி வத்தல் வந்து 20 கத்திரி வத்தல் எடுத்திருக்கேன். இது வந்து கடைகள்லையுமே கத்திரி வத்தல்னு கேட்டால் கொடுப்பாங்க. கத்திரி வத்தல் வந்து வேக வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது. இது இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரி வத்தல் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரி வத்தல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே சின்ன சைஸாக 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக ஊற்றி எடுத்துக்கலாம். கத்திரி வத்தல் வந்து நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து சாம்பார் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன். ஒன்றரை டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த கத்திரி வத்தல் குழம்புக்கு வந்து காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நான் எப்பவுமே புளியை வந்து கரைச்சி ஃப்ரீசரில் ஐஸ் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவேன் குழம்புகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி 2 பீஸ் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் குழம்புக்கு எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இதெல்லாம் கொதிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் இப்போ வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இதோட பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நல்லா மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. பருப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி தான். அதனால் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி. இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது வந்து தாளிக்க வேண்டியதான் பாக்கி. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியுது, உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சீரகம், 4-5 வெந்தயம். இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் வாசனைக்காக. கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ கொட்டிடலாம் அதில். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். அருமையான கத்திரி வத்தல் பருப்பு குழம்பு இல்லை சாம்பார் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.